எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கல்வி அமைச்சு எடுத்துள்ள விசேட நடவடிக்கை. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் டிஜிட்டல் கொள்கைக்கு அமைய எக்ஸாம் ஸ்ரீலங்கா என்ற பெயரிலான தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலியை பயன்படுத்தி வீட்டில் இருந்தவாறே கையடக்க தொலைபேசி மூலம் பரீட்சைகள் திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் சான்றிதழ்களை உறுதிப்படுத்துதல், பெறுபேறுகளை உறுதிப்படுத்துதல் உட்பட பல்வேறு சேவைகளையும் இந்த செயலியின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டங்களில் திருத்தம். பிப்ரல் மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கை. தேர்தல் வாக்களிப்பு முறைமை மற்றும் தேர்தல் சட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுசீரமைப்பு பற்றி ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழு பொதுமக்களின் அபிப்பிராயத்தை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை கண்காணிக்கும் அமைப்புகளின் ஒன்றான பிப்ரல் இதனை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நெருக்கடிக்கு மத்தியிலும் தேர்தல் முறைமையில் மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டால் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவது வரவேற்கத்தக்கது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இடம்பெற வேண்டிய மறுசீரமைப்பு பற்றி ஜூன் மாதம் 19 வரை பொதுமக்கள் தங்களின் அபிப்பிராயங்களை முன்வைக்க முடியும். இந்த விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்துமாறும் பிப்ரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கோவிட் தொற்று அதி தீவிரம். PCR சோதனைக்குரிய உபகரணங்கள் தட்டுப்பாடு. இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று அதி தீவிரத்துடன் பரவி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்வதற்குரிய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கு தேவையான உபகரணங்களை கொள்ளடவு செய்ய அரசு உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஊடாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. விரைவில் அவை கொள்வனவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதத்தின் இறுதி வாரத்திலிருந்து நாடு முழுவதிலும் சோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இதனால் திட்டமிட்ட காலத்துக்கு முன்னதாகவே பரிசோதனைக்குரிய உபகரணங்கள் சிலவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் 2 வாரங்களாவது முழுமுடக்கம் வேண்டும். மீண்டும் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை கட்டுப்படுத்த குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது நாட்டை முழுமையாக முடக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகள் ஓரளவு கோவிட் பரவலை கட்டுப்படுத்திய போதும் தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்த அது போதாது என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நாம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அனைவரும் சிந்தித்து செயல்படுவதுடன் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறைந்தது 2 வாரங்களுக்கு நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட வேண்டுமெனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை விட்டு வெளியேறும் லட்சக்கணக்கான புத்திஜீவிகள், காரணம் என்ன? இலங்கையிலிருந்து பெருமளவான அறிஞர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்கமைய ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து செல்வதற்கு மாத்திரம் 2 லட்சத்துக்கும் அதிகமான தொழில் வல்லுநர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக வேறு நாடுகளுக்கு செல்வதற்காகவும் பாரிய அளவிலானோர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்தும் தங்கள் நாட்டுக்கு சேவை செய்ய ஏற்ற சூழல் இல்லை என்ற காரணத்தினாலேயே புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அரசியல்வாதிகள் நாட்டின் புத்திஜீவிகளை எவ்வித தயக்கமும் இல்லாமல் அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் முதுகெலம்பு உள்ள புத்திஜீவிகள் நாட்டில் நிலைத்திருப்பார்களா என வல்லுநர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வானிலையில் தென்மேற்கு பருவமழை நிலை படிப்படியாக நாடு முழுவதும் உருவாகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேல் சபரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் பல இடங்களில் மழை பெய்யும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இலங்கை தீவின் மீது சில நேரங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்க முடியும். குறிப்பாக காற்று மத்திய மலைகளின் மேற்கு சரிவு, வடக்கு வடமத்திய, வடக்கு மேல் ஊவா மாகாணங்கள் மற்றும் ஹம்மாந்தொட்டி மாவட்டத்தில் அதிகரித்த நிலையில் வீசும் என வானிலை மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உடனடியாக முடக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவசர கோரிக்கை.
கோவிட் தொற்று வேகமாக பரவி வரும் தோப்பூர் பிரதேசம் உடனடியாக முடக்கப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலாளருக்கு அவர் இன்று அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த வாரம் முதல் தோப்பூர் பிரதேசத்தில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகின்றது. இந்த மூன்றாம் அலையில் இதுவரை 117 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் கடந்த 8 நாட்களில் மட்டும் 82 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை இப்பகுதியில் தொற்று வேகமாக பரவி வருகிறது என்பதை காட்டுகின்றது. இதில் அல்லைநகர் மேற்கில் 37 தொற்றாளர்களும், அல்லைநகர் கிழக்கில் 36 தொற்றாளர்களும், தோப்பூரில் 33 தொற்றாளர்களும், இக்பால் நகரில் 5 தொற்றாளர்களும், பாலத்தோப்பூரில் 6 தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். சுமார் 14,000 மக்கள் வாழும் பகுதியில் குறுகிய காலத்தில் 117 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை இப்பகுதியின் அபாய நிலையை காட்டுகின்றது. இதனால் இதுவரை இப்பிரதேசத்தை முடக்காமல் இருப்பது தொற்று மேலும் பரவவே வழிவகுக்கும். எனவே இப்பிரதேசத்தை முடக்க நடவடிக்கை எடுக்கும்படி இப்பிரதேச சிவில் சமூகத்தினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே இது தொடர்பாக ஆராய்ந்து இப்பிரதேசத்தை உடனடியாக முடக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் இலங்கை மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. இலங்கையில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் இதுவரையில் உத்தியோகபூர்வமான தரவுகள் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்தியா எமக்கு மிகவும் அயல் நாடு என்பதால் இலங்கையில் பரவக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே காணப்படுவதாகவும் இது தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் தற்போது பரவிக்கொண்டிருக்கும் ஃபிளக் ஃபங்கஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபரொருவர் இலங்கையின் அம்பாறையில் இனங்காணப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர், ஃபிளக் ஃபங்கஸ் நோயானது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை இலகுவாக தாக்கக்கூடியதாகும். இது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவும் தன்மை கொண்டதாகும். எமக்கு அயல் நாடான இந்தியாவில் இந்த நோயும் தீவிரமாக பரவி வருகின்றது. இலங்கையில் இந்நோயால் பாதிப்பு தொடர்பில் இதுவரையில் உத்தியோகபூர்வமான தரவுகள் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்தியா எமக்கு மிகவும் அயல் நாடு என்பதால் இலங்கையில் பரவக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்றது. அதனால் தான் இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஃபிளக் ஃபங்கஸ் நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த பங்கசானது கோவிட் தொற்றின் காரணமாக பரவுகின்றதா அல்லது வேறு காரணங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றதா என்பதில் இந்தியா குழப்பமடைந்துள்ளது. மைக்கோசிஸ் எனப்படும் பங்கசினால் இந்த நோய் பரவுகின்றது. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் ஏனைய நோய்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை இலங்கையிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதா? எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த நோயின் அறிகுறிகளாக கண்கள் வீங்குதல், கண் மடல்கள் வீங்குதல், முகத்தில் பழுக்கள் ஏற்படுதல், வாயில் தொற்று ஏற்படல் என்பதுமாக உள்ளது. இவ்வாறான நோய்கள் தொடர்பிலும் அவதானத்துடன் இருக்க வேண்டிய நிலையில் மக்கள் உள்ளனர். இனிவரும் காலங்கள் மிகவும் தீர்க்கமானவை என சுட்டிக்காட்டியுள்ளார். 5 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் எச்சரிக்கை. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையினை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கமைய நுவரலிய மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகோட எலாப்பத்து இரத்தினபுரி களவான குறிவிட்ட அபயகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் தெகியோவிட்ட எட்டியாந்தோட்ட திறனியகலை வரக்காபொலை அரநாயக்க மற்றும் ருவன்வெல்ல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர களுத்துறை மாவட்டத்தில் எங்கிரிய பாலிந்தடுவர அகலவத்த வளல்லாவிட்ட மத்துகம தொடங்கோட புலத் சிங்க மற்றும் காலி மாவட்டத்தின் நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.